கடைசி காலங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். வியாதிகளிலிருந்து விடுதலை அளிக்கும் சகல வல்லமை பொருந்திய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உலகத்தின் முடிவு எப்போது வரும் என்று சீஷர்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். மத்தேயு 24:3. கிறிஸ்து பட்டியலிட்டவைகளில் ஒன்றை இக்காலங்களில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரம் விஞ்ஞானிகள் இருந்தும், கோடிக்கணக்கான அறிவாளிகள் இருந்தும், எண்ணுக்கடங்கா மருத்துவர்கள் இருந்தும், அனைத்து உலக நாடுகளும் கைகோர்த்தாலும் இன்று வரை கொரோனா கிருமியை அழிக்க மருந்து இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் நவீன உலகத்தில்தான் நாம் இருக்கிறோம். குளிர்சாதனங்கள், மின் தூக்கி, சகல மருத்துவ வசதிகள், பிராணவாயு வழங்கும் கருவிகள், மின்சாரம் விட்டு போனால் அதை சீராக்கும் கருவி என்று சகல வசதியோடு 1000 பேருக்கு சிகிச்சை அளிக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை 9 நாளில் கட்டி முடிக்கக்கூடிய சீனாவின் விஞ்ஞானம் மற்றும் தொழில் வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்து போனாலும், உயிர் பிழைக்க வழியில்லாமல் விழிப்புதுங்கி உலகமே அஞ்சு கொண்டிருக்கிறது. மனித ஞானமும் அறிவும் தேவனுக்கு முன்பாக தூசியும் பைத்தியமுமாக இருக்கிறது. பிரசங்கி 2:12, ஏசாய 44:25, 1 கொரிந்தியர் 3:19 வசனங்கள். எந்த விக்கிரகமும் சிவப்பு நிறமோ பூஜைகளோ கம்யூனிசமோ பரலோகத்திற்குள் எடுத்து செல்லாது. கிறிஸ்து ஒருவரே அதற்கு வழி. கீழ்ப்படியாதவர்களால் கொள்ளை நோய் வரும் என்று கண்டிருக்கிறோமே. யாத்திரையாகமும் 9:3 வசனம், எரேமியா 34:17 வசனங்கள். இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட உண்மையான தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கும்படியாக தேவனிடம் நாம் மன்றாடுவோம். ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தினால் அவர்கள் மாத்திரமல்ல நாமும் தப்பித்துக் கொள்வோம். சங்கீதம் 35:13. ஜனங்களுக்காக நம் முழங்கால்கள் முடங்கட்டும். 1 ராஜாக்கள் 8:37-40 வசனங்கள். தேவன் தீர்வை தருவார். அவர் மாத்திரமே இந்த தீர்வை தர முடியும். ஆபகூப் 3:10 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.